வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் உலகத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை செய்து தங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க இதில் சில பேர் செய்கிற வேலை ரொம்பவே ஆபத்தான வேலைகளாக இருக்கும் இருந்தாலும் அவங்க தங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்காக இந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி ஆபத்தான வேலைகளை செய்கிறவங்க எப்போவுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் கவனக்குறைவால் சின்ன ஒரு தவறு நடந்ததாக கூட அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்படிப்பட்ட ஆபத்தான வேலைகளில் ஒரு வேலை தான் கட்டிடக்கலை வேலையும் இங்கே அப்படி தான் ஒரு புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட ஃபவுண்டேஷன்லாம் போட்டு இப்போ அந்த பில்டிங்க்கு ரூஃப் போடுற அளவுக்கு வந்தது இதற்காக சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க முட்டெல்லாம் கொடுத்து கம்பியெல்லாம் போட்டு ரூஃப் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதன் பிறகு அந்த கட்டிட தொழிலாளிகள் ஒரு நாள் காலையில் அவங்களுடைய வேலையை தொடங்கி கான்கிரீட் ஜல்லி போட்டுட்டு இருந்தாங்க அப்போ பாதி வேலை முடிஞ்சிருந்த சமயத்தில் கீழே ஒழுங்காக முட்டு கொடுக்காத காரணத்தினால அந்த ரூஃப் அப்படியே கீழே விழுந்துருச்சு அங்கே வேலை பார்த்துருந்தவங்களும் அதுக்குள்ளேயே விழுந்துட்டாங்க இருந்தாலும் அதிர்ஷ்டவசமா இந்த பெரிய விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாமல் உள்ள விழுந்த தொழிலாளிகள் எல்லாம் சின்ன சின்ன காயத்தோட உயிர் பிழைச்சிட்டாங்க கட்டிடத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட விபத்துகள்ன்றது சாதாரண விஷயம் இல்ல அதனால இதுல ஈடுபட்ட எல்லாருமே எப்பவும் ரொம்பவே கவனத்தோட இருக்கணும் மேலும் இப்படிப்பட்ட ஒரு விபத்துல உயிரிழப்புகள் ஏற்படாது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் சொல்லப்படுது இப்ப இந்த விபத்தை பார்த்த பலரும் இந்த மாதிரி ஆபத்தான வேலையில இருக்கவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் சில பேருடைய சிறிய தவறுனால பல பேருடைய உயிரே பலியா இருக்கட்டும் ரொம்பவே கடுமையா விமர்சிச்சிட்டு இருக்காங்க மேலும் இந்த விபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ